மிதிவண்டியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று விரும்புபவர். இன்று இருசக்கர வாகனத்தின் ராணியாக உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பயணம் என்றால் பயம் வேண்டாம் என்கின்ற முத்திரையை வழங்குபவராக விளங்குகிறார். ஆண்களுக்கு நிகராக பெண்களா என்கின்ற கேள்விக்கு மத்தியில் ஆண்களையே பின்னுக்கு தள்ளி தன்னுடைய இருசக்கர வாகனத்தின் சாகசத்தால் சாதனை புரிந்துள்ளார். அவரும் அவருடைய கணவரும் இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு பாரத நாட்டையே சுற்றி வந்த முதல் தம்பதியினர் என்கின்ற பட்டத்திற்கு சொந்தக்காரராக விளங்குகிறார். மறைந்த முதல்வரிடம் தனக்கான பாராட்டையும் பதக்கங்களையும் பெற்றுள்ளார். உலக நாயகனிடம் உலக சாதனைக்காக புத்தகத்தையும் பெற்றுள்ளார். எதையும் சாதிக்கலாம், தன்னம்பிக்கை இருந்தால் போதும், தன்னிகர் இல்லா வெற்றி நமக்கே என்று எடுத்து காட்டியவர். இவருக்கு விருது வழங்குவதில் வி வண்டர் விமன் வெறுப்படுகிறது. சீஃப் மினிஸ்டர் கிட்டயே ஹெல்மெட் வாங்கியிருக்கீங்க. அண்ட் பீங் எ விமன், ஸோ டிராவல் அப்படின்றது சாதாரணமாகவே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஏதோ தெரியாத ஊர், தெரியாத பாஷையிலலாம் நீங்கள் போய் டிராவல் பண்ண நிறைய அப்சக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வீட்டிலே பொண்ணு எதுக்கு பைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு கை கால ஓட ஏதாச்சும் ஆயிரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைராக இருக்காங்க. ஹவ் யூ லைக் டு ஃபீல் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வி வண்டர் உமன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் லேடி அஜித்குமார் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, பட் நான் 2019 வந்து ஆல் இண்டியா ரைடு கவர் பண்ணிட்டேன். நம்ம தலை அஜித் வந்து இப்போ ஆல் இண்டியா ரைடு வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ரிலேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க, பட் சொல்லாத விஷயம் ஒன்று நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். எல்லா அம்மா அப்பாவுமே வந்து பிள்ளைங்களை, அதாவது பொம்பளை பிள்ளைங்களை வந்து ஏன் வந்து வேணாம் இங்கே போவேணாம் அங்கே போவேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லவங்க இருக்காங்களோ அதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து கெட்டவங்க இருக்காங்க தான். ஆனால் அந்த கெட்டவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் அந்த மாதிரி ஆகுறாங்க. பட் அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி தாண்டி வரணும் அப்படின்றது வந்து யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணால் அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வச்சுருந்தோன்னா நிறைய அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஆல் இண்டியா ரைடில் வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். அப்போது நிறைய பேர் வீட்டில் போய் தங்க வேண்டிய நிலமெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாது, என் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, எனக்கு இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி வந்து தோடாதோடதான் மாலும். அதை வச்சு இந்த 29 states, அப்போ வந்து காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரி கிடையாது. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பேன், நிறைய பேரை சந்திக்கும் போது எனக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, இட் இஸ் நாட் சேஃப் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட காசே வந்து பார்த்தீங்கன்னா உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக தான் ஆல் இண்டியா ரைட் பண்ணேன். அடுத்துலேயே நான் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு என்னுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய பேர் முடியாது நடக்காது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய மதர்இன்லா, அப்புறம் என்னோடய அம்மா, அம்மா வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்து மதர்இன்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, முடியும் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொன்னாங்க. பட் பீகாரில் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த இடமே கொஞ்சம் சரியில்லை, நான் இதை வந்து தாண்டி எப்படி போகிறேன்னு தெரியல அப்படின் போது ஷி செட் இல்லை கண்டிப்பாக முடியும், நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய அம்மாவாக இருக்கட்டும் என்னோடய மதர்லா இருக்கட்டும். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரைடும் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய பேருக்கு அந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரைட்னா என்னன்னே தெரியாது. இந்தியாவோட தங்க நாற்கரக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5800 கிலோமீட்டர் ரோடு அது. அந்த ரோடு வந்து நான் வந்து 118 hours 57 minutes வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு வந்து நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். 2013 நான் பசங்களோட தான் ரேஸ் ஓட்டணும், அப்போல்லாம் வந்து பொண்ணுங்களுக்குன்னு தனி கேட்டகரி கிடையாது. நான் ஒரு 14th அந்த மாதிரி தான் முடிப்பேன். பட் ஸ்டில் எனக்கு பின்னாடி ஒரு பையன் இருந்தால் கூட இல்லை, எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும். பரவாயில்ல, ஒரு பையனுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கோம், அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்களை யாருக்கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. இங்கே இருக்க ஒருத்தருமே ஒரு ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் யாருக்கூடயுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இந்த வி வண்டர் உமன் அவார்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் வந்து இந்த செலிப்ரிட்டினா வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஒரு நிறையா என்னமோ நிறைய ஒரு மாதிரியான கமர்ஷியலாக நிறைய பேர் சொன்னாங்க.
அதை தாண்டி இல்லை ஹார்ட் ஒர்க்கிங் வந்து பர்சன்ஸை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பிரதீபா மேம் வந்து நிறைய வாட்டி கால் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தோண்டிட்டே இருந்தது. ஸோ நான் மனசில் நினச்சதுன்னா இந்த அவார்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி காலையில் 6:00 சென்னையிலேருந்து பைக்கில் கிளம்புனேன். இங்கே வந்து நான் ஈவினிங் 6 ஆகல வந்துட்டு நடுவில் வந்து பாண்டிச்சேரியில் வேற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்து உள்ளே நுழையும் போது என்னடா இந்த பொண்ணு அவார்டியா அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு 10 அப்படி உள்ளே போயிட்டு வந்தோடனே என்னோட கெட்டப்பை பார்த்தானே ஓகே ஓகே நவ் ஷீ டிசர்வ்ஸ் இட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய உடை அப்படின்றது வந்து எனக்கு இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இந்த ட்ரெஸ் போட்டு நான் சென்னையிலேருந்து கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் யாருமே வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் மற்றவங்களை வந்து நம்மளும் நினைக்க வேண்டாம், மற்றவங்களும் இன்னொருத்தவங்கள ஜட்ஜ்மெண்ட்லாம் எந்த இடத்துலையுமே யோசிக்காதீங்க. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்பா அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 ரைட் போகலாம் அப்படின்னு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட. அதோட மெயின் காசே என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மென்டல் டிஸார்டர். நிறைய பேர் வந்து பிள்ளைங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆள் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு நானும் ஆக்டிவாக தான் இருப்பேன் ஃபோனில், பட் நான் போடுற போஸ்ட்டோடு நிறுத்திப்பேன். சும்மா ஸ்க்ரால் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்க மாட்டேன். டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அப்பா அம்மா கூட பேசுறதில்ல, வீட்டில் நிறைய இருக்கவே மாட்டோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டையும் நான் கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், பட் அவங்களுக்கு வந்து சென்னை ரேஸ் ட்ராக்ல ஒரு ஒர்க் இருந்ததுனால வர முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய மேடை, அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் நான் பார்த்தேன். 107 ஏஜ்லேருந்து பிஸ்னஸ் அவார்ட்ஸ், ஃபிட்னஸ் அவார்ட்ஸ், அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அட்மைரிங்காக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த அவார்டிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ஃபிட்னஸ். முக்கியமாக சொல்ல நானும் சென்னையில் தான் நைட்டில் ஏறினேன். நான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்துட்டு எனக்கு படுக்க முடியலைங்க. இன்னொரு 2 ரேஸ் இருக்கு. ஸோ கல்யாணம், குழந்தை, இது எல்லாமே நம்மளுடைய மனசு தான். எதுவுமே வாழ்க்கையில் முடியாதுன்னு இல்லை. நானும் வந்து ஒரு லோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்தது தான். பட்டு ஒரு நாள் ஒரு பைக் கூட இல்லை, இருக்குமா நமக்கு பைக்கு கிடைக்குமா நினைச்ச இடத்துல இன்னைக்கு வந்து 5 வச்சிருக்காங்க. என் ஹஸ்பண்டே 2 வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் மதர்லாம் இப்போ ரீசெண்டாக R15 V3 வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். என்னோட ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருப்பேன், வி கோ வேர் வி லுக். அது வந்து வாழ்க்கையிலையும் உண்மை, ரேஸ் ட்ராக்ல மட்டும் இல்லை. நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் நம்ம போவோம். அது ஒரு நாளில் நடக்கலாம், 1 வருஷத்தில் நடக்கலாம், இல்லை 10 வருஷத்தில் நடக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். தேங்க்யூ.